எழுத்தாளர் ஜெயமோகனின் வெண்முரசு முதற்கனல் தளல் நீளம் பகுதி ஒன்று. கங்காத்வாரத்தின் காட்டில் வந்து தங்கும் பயணிகளின் மிச்சிலை உண்டு வாழும் தெருப்பன்றி ஒன்று புதர்காட்டுக்குள் நான்கு குட்டிகளை போட்டது. அவற்றில் மூன்று குட்டிகளை ஓநாய்கள் கவ்விக்கொண்டு சென்றன. எஞ்சிய குட்டியை அது புதரிடுக்கில் குழி தோண்டி புதைத்து வைத்தது. அக்குழிக்கு சற்று அப்பால் புதர் மூடி கிடந்த கல்மண்டபத்தில் கைவிடப்பட்டு மனம் கலங்கிய பெண் ஒருத்தி தன் குழந்தையுடன் தங்கியிருந்தாள். இடையில் ஒரு குழந்தை இருப்பதை அவள் ஆன்மா அறியவில்லை. அவள் உடலே அக்குழந்தையை தூக்கிக் கொண்டது, முளையூட்டியது. எந்நேரமும் கலங்கி வழிந்த கண்களுடன், வாயிலிருந்து ஓயாமல் உதிரும் சொற்களுடன் அவள் கங்காத்வாரத்தில் அலைந்தாள். கையில் கிடப்பவற்றையெல்லாம் அள்ளித் தின்றாள். இரவில் அந்த மண்டபத்தின் வெம்மையான புழுதியில் வந்து சுருண்டு கொண்டாள். அவள் உடலின் ஒரு உறுப்பு போலவே பெரிய கண்கள் கொண்ட பெண் குழந்தை அவளை தன் உயிர் சக்தியால் கவ்விக்கொண்டு அமர்ந்திருந்தது. ஒரு நாள் காலையில் அவள் எழவில்லை. முந்தைய நாள் அவள் கால்வழியாக சென்ற நாகம் அவள் கட்டை விரலின் ஆட்டத்தை பிழையாக புரிந்து கொண்டு கவ்விச் சென்றிருந்தது. நீளம் பாரித்து குளிர்ந்து கிடந்த சடலத்தில் இருந்து முளைப்பால் வரவில்லை என்பதை மதியம் வரை அழுது பின் கண்டு கொண்ட குழந்தை அவள் உடலிலிருந்து பேன்கள் இறங்கிச் சென்றதைப் போல தானும் சென்றது. பேன்கள் குருதி வாசனை தேடியது போல தானும் தன் முதல் விசையால் பாலுக்காக தேடியது. புதருக்குள் கிடந்து தன் ஒற்றை குட்டியை பாலூட்டி கொண்டிருந்த தாய்ப்பன்றியை கண்டு கொண்டது. தவழ்ந்து சென்று அந்த முளையை தானும் கவ்வி உண்ணத் தொடங்கியது. முளைகளையே மனமாக கொண்டிருந்த அந்த பெண் பன்றி தன் காலை சற்று விரித்து குழந்தைக்கு இடம் கொடுத்தது. கண் திறக்காத அக்குட்டியுடன் சேர்ந்து சுருண்டு கொண்ட குழந்தை தூங்கியதும் பன்றி தன் உணவுக்காக கிளம்பியது. பசித்து குரலெழுப்பிய பன்றிக்குட்டியுடன் சேர்ந்து அதே போல் குரலெழுப்பியபடி குழந்தை காத்திருந்தது. பன்றி திரும்பி வந்ததும் அக்குட்டியுடன் சேர்ந்து முட்டி மோதி முளையுண்ட பின் அன்னையின் அடிவயிற்று வெம்மையால் ஒண்டிக்கொண்டு தூங்கியது. மூன்று மாதம் பன்றி குழந்தைக்கு உணவூட்டியது. பெற்ற குழவியை அது துரத்திவிட்ட பின்னரும் கூட மனித குழந்தைக்கு கனிந்தபடியே இருந்தது. பின்பு அதன் ஊற்று வற்றியது. பசித்த குழந்தை இழந்ததும் விழுந்ததும் தன் சகோதரன் சென்ற பாதையில் சென்றது. திசையறியாமல் திகைத்து அழுதுபடி சென்றபோது தன் அன்னை கிடந்தது போன்று படுத்திருந்த ஒரு பித்தியை கண்டுகொண்டது. அவள் தன் நெஞ்சில் எரிந்த சிதையுடன் துயிலற்று அலைந்து ஒரு கட்டத்தில் உடல் களைத்து அமர்ந்து சரிந்து அவ்வண்ணமே தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்ற குழந்தை தானறிந்த விதத்தில் அவள் அருகே படுத்து இடக்காலை அவள் மேல் போட்டு அணைத்து கொண்டு அவள் முளைக்கண்ணை தேடி கவ்வி சுவைக்கத் தொடங்கியது. பித்தி நிலநீர் விரிந்த நீர்வெளியை நோக்கி இழந்த அரண்மனையின் செம்பட்டு திரை நெளியும் உப்பருகியில் நின்றிருந்தாள். மணிமுடி சூடி பட்டும் நவமணிகளும் அணிந்து ஒளிமின்னும் விழிகளுடன் நதியை பார்த்தாள். நீரலைகளை கொஞ்சிக் கொண்டிருந்த பறவைகளை கலைத்தபடி நூறு அணிநாவாய்கள் கரை நோக்கி வந்தன. இளஞ்செந்நிற பாய்கள் விரித்த நாவாய் வரிசை நீரில் மிதந்து வரும் செந்தாமரை கூட்டம் என தோன்றியது. முன்னால் வந்த படகில் சூதர்கள் இசைத்த மங்கள இசையும் பின்னால் வந்த படகில் ஒலித்த பெருமுள ஒளியும் இணைந்து அரண்மனை சுவர்களை விம்மச் செய்தன. படகு வரிசையை எதிர்நோக்கிச் சென்ற அவள் அரண்மனை குழுவினர் நதிக்காற்றில் உப்பு இழந்த செம்பட்டு பாவட்டங்களும் சிறிகடைத்த செம்பாதைகளும் இயங்கி இருந்தனர். வாழ்த்தொழிகள் முழங்க மங்களத்தானியங்களும் மலர்களும் பொழிய இசையால் அள்ளி இறைக்கப்படுபவனைப் போல நெடிய நிமிர்வுடனும் கலைந்த பெருந்தோளில் விழுந்த குழல்களுடனும் தாடியுடனும் அவள் தேவன் வந்து இறங்கினான். படிகளில் ஏறி அவள் அரண்மனைக்குள் புகுந்தான். வெண்பட்டு விதானம் விரிந்த பந்தலில் அவள் அவனுக்கு மாலையிட்டாள். நிலா இழந்த சாளரம் கொண்ட அறையில் அவனுடன் இருந்தாள். யானையை அள்ளி ஓடும் வல்லமை கொண்ட உள்ளோட்டங்களுடன் அசையாது நிற்கும் பாவனை காட்டும் பெருநதியில் நீந்தி திளைப்பவளாக அவனை அறிந்தாள். அவன் பிம்பத்தை தன்னுள் வாங்கிச் சுருட்டி கொண்ட கிண்ணக்குமிழ் போல அவள் அவனை தன் உடலில் அள்ளிக்கொண்டாள். மடியில் அதை பெற்று அள்ளி மார்போடனைத்து முளையூட்டினாள்.
முளை சுரந்த வலிகையில் மீண்டும் சாளர விளிம்பில் நின்று அவன் வந்திறங்குவதைக் கண்டாள். மீண்டும் மீண்டும் அவனை அடைந்தாள். கண் விழித்து கொண்டு பெருங்கூச்சலுடன் குழந்தையை தூக்கி எறிந்தாள் பித்தி. அது மல்லாந்து மண்ணில் விழுந்து கரிய இதழ்கள் விரித்து கொண்டு கைகால்களை அசைத்து வீறிட்டழுந்தது. உடல் நடுங்க அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முளைகள் ஒடிக்கப்பட்ட கள்ளிச்செடியின் தண்டுகள் போல பால் சுரந்து சொட்டி கொண்டிருந்தன. முகத்தை மறைத்த சடைமுடி கற்றைகளை விலக்கி சற்று குனிந்து புழுதியில் நிலையும் புழுவனக் கிடந்த குழந்தையை பார்த்த பின் மெல்ல அமர்ந்து அதை தொட்டு பார்த்தாள். பின்பு அதை எடுத்து தன் மார்புடன் அணைத்து கொண்டு இன்னொரு முளை காம்பை அதன் வாய்க்குள் வைத்தாள். அவளுடனேயே அக்குழந்தை வளர்ந்தது. பாம்பை பற்றிய பெண் விடுவதறியாத வானரம் போல அவள் கங்கைக்கரை ஊர்களெங்கும் பதறியலைந்தாள். எரிந்த வீட்டில் எஞ்சிய மரச்சிற்பம் போல் இருந்தாள். வணிகரும் ஆயரும் வேடரும் வேளிரும் கூடிய அங்காடிகளின் நடுவே சென்று வெற்றுடலுடன் நின்று இரு கைகளையும் தூக்கி மொழியற்ற மூர்க்கத்துடன் கூச்சலிட்டாள். வீரர் கூடிய சதுக்கங்களில் நின்று சென்று அவள் ஆர்ப்பரித்த போது அந்த வேகத்தை கண்டே காவலர் வீழ்த்தாழ்த்தி விலகி நின்றனர். அவள் இடையில் அமர்ந்து சென்று கொண்டிருந்தது குழந்தை. பின்னர் அது நடக்கத் தொடங்கியது. பிற மனிதரை பார்த்து தானும் ஒரு மனித பிறவி என உணரத் தொடங்கியது. குப்பைகளில் இருந்து ஆடைகளை எடுத்து அணிந்தது. கண்ணில் படும் ஒவ்வொருவரிடமும் கையேந்தியது. உலகம் என்பதே வந்து விழும் பொருட்களுக்கு அப்பால் தெரிந்த கண்களும் கால்களும் கைகளும் முகச்சுளிப்புகளுமாக இருந்தது அதற்கு. வணிகர்கள் அதற்கு கைக்கு சிக்கி எதையாவது விட்டறிந்தனர். உலர்ந்த அப்பத்துண்டுகள், வற்றலாக்கிய இறைச்சி துண்டுகள், மீன்கள், எது வந்தாலும் மக்கணமே ஓடி தன் அன்னையை அடைந்து அவள் மூலம் நீட்டி நின்றாள். அவள் வாங்கி உண்டு எஞ்சியதையே அவள் உண்டாள். அவள் தலையின் சடைமுடி நீண்டு கனத்து வீர்கொத்து போல தொங்கியது. அவளிடம் பேசிய வணிகர்கள், உன் பெயர் என்ன என்று கேட்டபோது அவள் பிரமித்த கண்களால் பார்த்தாள். அவர்களில் ஒருவர் எப்போதோ அவளிடம், உன்னை விட நீளமாக இருக்கிறது உன் சடை, சடைச்சி என்று அழைக்கிறேன் என்றார். அவ்வாறு சிகண்டனி என்ற பெயர் அவளிடம் ஒட்டிக்கொண்டது. எவர் கேட்டாலும் அவள் தன் பெயரை சிகண்டனி என்று சொன்னாள். அவள் சொல்லிய ஒரே சொல்லும் அதுவாகவே இருந்தது. அவளிடம் மொழி இருக்கவில்லை. அவள் அறிந்த மொழி அவள் உதட்டுக்கு வரவே இல்லை. தன்னுள் தொலைந்து விட்டிருந்த அவள் அன்னை சிகண்டனியிடம் ஒரு சொல் கூட பேசியதில்லை. பகலும் இரவும் கால் மடித்து அமர்ந்து தோளிலும் முதுகிலும் முளைகள் மேலும் கருஞ்சடைகள் தொங்க சிவந்த கண்கள் கனன்று எறிய கரிய பற்களை கடித்தபடி நரம்புகள் தெரிக்கும்படி கைகளை இறுக முறுக்கிக் கொண்டு முன்னும் பின்னும் ஆடியவளாக அவள் உருமிக் கொண்டிருந்தாள். அவளுக்குள் ஏற்றம் ஒன்று ஊறி நிறையாத கிணறொன்றை அடியற்ற அகலிக்கு இறைத்து கொண்டிருப்பது போல, உடலால் துடிப்பிட்டு நிலத்தில் படகொன்றை செலுத்துபவள் போல. ஏதோ ஒரு தருணத்தில் அவள் எழுந்து எவரையோ கொல்லப்போகிறவள் என, எங்கோ ஆள்குழியில் விழப்போகிறவள் என ஓலமிட்டபடி ஓடுவாள். அன்னை ஆடிக்கொண்டிருக்கையில் சிகண்டனி அருகே இயல்பாக அமர்ந்திருப்பாள். அவள் ஓடுகையில் சிகண்டனியும் பின்னால் ஓடுவாள். ஏதேனும் ஒரு இடத்தில் திகைத்து பதைத்து நின்ற பின் இரு கைகளையும் தூக்கி அன்னை ஓலமிடுவாள். கண்கள் கலங்கி வலிய மார்பில் ஓங்கி ஓங்கி அறைந்தபடி அலறுவாள். சிகண்டனி அன்னையை காண ஆரம்பித்த நாள் முதல் அந்த மார்பை அறைந்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அறைந்தும் உடையாததாக எது உள்ளே இருக்கிறது என்று சிகண்டனி வியந்து கொண்டாள். அன்னையுடன் குப்பைகள் சேரும் இரண்ட சந்துகளிலும் ஈரச் செதுப்புகளிலும் சிகண்டனி தங்கினாள். அங்கே மதம் பரவிய சிறு கண்களுடன் வரும் பன்றைகளுடன் தன்னால் உரையாட முடிவதை அவள் கண்டுகொண்டாள். அவற்றின் சொற்கள் அவளுக்கு புரிந்தன. அவள் சொல்லும் சிறு ஒளியையும் அவை அறிந்து கொண்டன. அவள் தன் அன்னையுடன் கிடக்கையில் அப்பால் படுத்திருக்கும் கரிய பெரும்பன்றிகளுடன் பேசிக் கொண்டிருப்பாள். பன்றியிடமிருந்து வலிமையே மிகத் தெளிவான மொழி என சிகண்டனி கற்றுக்கொண்டாள். கங்கா துவாரத்தில் அவள் சென்று கொண்டிருக்கையில் அவள் உடல் தன் மீது பட்டதனால் சினம் கொண்ட ஒரு வீரன் தன் வேலை தூக்கிய போது தலையை சற்று தாழ்த்தி மெல்லிய உருமலுடன் அவள் முன்னகர்ந்த போது அவன் அச்சத்துடன் பின்னகர்ந்தான். இந்நிலையிலும் பின்னடையாமல் இருப்பதே வலிமை என்று சிகண்டனிக்கு பன்றிகள் சொல்லின. தன் உயிரை அஞ்சாத கண்மூடித்தனமாத முன்னோக்கிய வேகத்தை தடுக்கும் ஆற்றலென எதுவும் என் மண்ணில் இல்லை என்று அறிந்து அதுவானாள்.
சிறிய முனகளுடன் அவள் கடைவீதியில் சென்று நின்றாள். அனைவரும் அஞ்சி வழிவிட அவளை சுற்றி வெற்றிடம் பிறந்து வந்தது. ஒரு காலை அவள் மெல்ல தேய்த்து தலையை தாழ்த்தினாள். எந்த ஆயுதமும் அவளை எதிர்கொள்ள சித்தமாகவில்லை. வராகியின் பெரும் பசி கொண்டிருந்தாள் சிகண்டினி. முட்டி முட்டி உழுது புரட்டி அழுகளும் குப்பையுமாக அனைத்தையும் அவள் உண்டாள். அவள் கரிய உடல் திரண்டு பருத்தது. முளைகள் முன்னெழுந்து இடை திரண்டு விரிந்து இருளுலகம் விட்டு இழந்து அரைக்கி போலானாள். அவள் சருமம் இளமையின் ஒளி கொண்டு நனைந்த கரும்பாறை என மின்னியது. அவள் பற்கள் வெண்பளிங்கு கற்கள் என மின்னின. அவள் இருமேலுதட்டு ஓரத்திலும் பன்றியின் தேற்றைகள் என கோரைப்பற்கள் முளைத்தன. கங்கை கரையில் நடந்து காசி, காசியிலிருந்து மீண்டும் கங்காத்வரம், அங்கிருந்து மீண்டும் காசி என அன்னை அலைந்து கொண்டிருந்தாள். காசியின் நெரிசல் மிக்க தெருக்களிலும் படித்துறையின் மனித குப்பளிப்பிலும் அனைவரையும் சிதறடித்தபடி ஓடும் அவளை அடையாளம் வைத்து கொண்டு சிகண்டினியும் பின்னால் ஓடினாள். மிரண்ட பசு ஒன்று அன்னையை தன் கனத்த குறுங்கொம்புகளால் குத்தி தூக்கி தள்ளிய போது உரிமையபடி வந்து அப்பசுவை தலையாலேயே முட்டிச்சரித்து விழச்செய்து துரத்தினாள். பாதையோரும் அன்னையை இழுத்துச் சென்று போட்டு நீரும் உணவும் கொடுத்து அவள் எழுவது வரை அவள் அருகே துயிலாமல் மூன்று நாட்கள் அமர்ந்திருந்தாள். காசியின் அன்னசாலைகள் சிகண்டனிக்காக திறந்து கொண்டன. உணவுக்குவைகளை அவள் திமிர்குலுங்கும் நடையுடன் அணுகிய போது அவள் விரும்புவதையெல்லாம் அள்ளிப்பரப்பி விட்டு விலகிக் கொண்டனர் சேவகர்கள். அவள் அனைத்தையும் அன்னை முன் படைத்து உண்டாள். இரவில் கங்கை நீரில் குதித்து அன்னை நீந்தி நீரோட்டத்தில் செல்கையில் எதையும் சிந்திக்காமல் சிகண்டனியும் குதித்தாள். சிந்திக்காததனாலேயே அவளால் நீந்த முடிந்தது. இரவெல்லாம் நீரில் மூழ்கி துளாவும் அவள் அருகே மிதந்த பின் அவள் கரையேறியதும் சிகண்டனியும் வந்து சேர்ந்தாள். மணிக்கர்ணிகா கட்டத்தில் எரியும் சிதைகள் அவள் அருகே அன்னை குளிர்காய்ந்த போது அந்த நெருப்பை அவளும் அறிந்தாள். பேரன்ன சாலையின் பின்பக்கம் அன்னையும் அவளும் உண்ணும் போது முன்பக்கம் அரண்மனை சேவகர்கள் வந்து குருமுரசரை அறிவித்து அன்றிலிருந்து 15 நாள் அனைவருக்கும் உணவளிக்கப்படும் என அறிவித்தனர். நகரத்தெருக்களில் அலங்கரித்து கொண்ட பெண்களும் குடிவெறியில் கண் சிவந்த ஆண்களும் வண்டிகளில் ஏறி குதிரைகளை வேகப்படுத்தியபடி கூச்சலிட்டபடி சென்றனர். படகுகளில் பல வண்ண கொடிகளுடன் முழவும் கிணையும் பறையும் முழவியபடி நடனமிட்டு சென்றனர் கிராமத்தினர். வண்ணச் சொன்னங்களை உயர்ந்த மாளிகைகள் மீதிருந்து அள்ளி கீழே செல்பவர்கள் மேல் பொழிந்தனர். சிரிக்கும் பற்களின் நடனமிடும் கால்களின் சுழலும் கைகளின் வண்ணங்களின் அலையடிப்பின் பெருநகரமாயிற்று காசி. நெய் கலந்த இனிப்பும் ஊன் சோறும் மாட்டு வண்டிகளில் மலைமலையாக வந்து இறங்கின. சிகண்டனி எழுந்து சென்று பார்த்து கொண்டு நின்றாள். காசி மன்னர் பீமதேவரின் பட்டத்தரிசி மறைந்து நீர்க்கடன் நிறைவடைந்து விட்டதென்றும் அவர் வங்க மன்னனின் இரண்டாவது மகளை மணந்து அவளை அரசியாக்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் பேசிக் கேட்டாள். வங்கன் மகளின் அழகையும் 100 ரதங்களில் 100 வண்டிகளும் அவள் கொண்டு வந்த சீதனத்தையும் பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அவளை பேரழகி என்றனர். காசி நகரம் வெற்றியுடன் செல்வத்துடன் பொருந்தியது என்றனர். எவரோ எங்கோ மறைந்த பட்டத்தரிசியை பற்றியும் அவள் பெற்ற 3 இளவரசிகளை பற்றியும் சில சொற்கள் சொன்னார்கள். ஆனால் நகரமே கழிவறி கொண்டிருந்த போது அதை எவரும் நின்று கேட்கவில்லை. இனிப்புகளையும் அப்பங்களையும் பெற்றுக்கொண்டு அவள் தன் அன்னையிடம் வந்தாள். அவளிடம் அவற்றை கொடுத்தபோது அனைத்தையும் ஒன்றென பெற்றுக்கொள்ளும் நெருப்பைப் போல அவள் அதையும் வாங்கிக் கொண்டாள். இருண்ட வான்வெளியில் இருந்து வந்து ஓர் மனித உடலில் குடிகொண்ட பிடாரி என ஆடிக்கொண்டும் முனகிக் கொண்டும் இருந்தாள். பின்பு இரு கைகளையும் தூக்கி அலறியபடி நகரத்து தெருக்களில் ஓடி நின்ற சதுக்கத்தில் நின்று ஓலமிட்டாள். அவள் மேல் செவ்வண்ண பொடியை கொட்டி உறக்கச் சிரித்தபடி குதிரைகள் இழுத்த ரதங்களில் பாய்ந்து சென்றனர் இளைஞர்கள் சிலர். காசியிலிருந்து வழக்கம் போல மீண்டும் கங்காத்வாரம் நோக்கிச் செல்லாமல் கீழ்த்திசை நோக்கிச் செல்லத் தொடங்கினாள் அன்னை. சிகண்டனி அவளை பின்தொடர்ந்து சென்றாள். இம்முறை அன்னையின் வேகமும் கூச்சலும் அதிகரித்திருக்கின்றனவா என்று அவளுக்கு ஐயமாக இருந்தது. ஒவ்வொரு ரதத்தை நோக்கியும் கூச்சலிட்டபடி எம்பிக் குதித்தாள். ஒவ்வொரு படகை நோக்கியும் கரையிலிருந்து எதையோ எடுத்து வீசினாள். பொய்யிலில் ஆடும் பாய்மரம் கொடிமரத்தில் அறைவது போல மார்பில் மாறி மாறி அறைந்து கொண்டாள். ஒரு கட்டத்தில் சிகண்டனி ஓடிச் சென்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள்.
சிகண்டனி பிடித்திருப்பதை அறியாமல் அவள் கைகள் மார்பை அறைந்தன. பித்து மட்டுமே உருவாக்கும் பெருவல்லமையை அக்கைகளில் சிகண்டனி கண்டாள். அஸ்தினிபுரிக்கு செல்லும் பெருவாயில் முகம் கங்கைக்கு அப்பால் தெரிந்தது. அன்னை ஒருபோதும் கங்கையை கடப்பதில்லை என சிகண்டனி அறிவாள். ஆனால் அன்று அவள் நீரில் குதித்து நீந்தத் தொடங்கினாள். சிகண்டனியும் பின்தொடர்ந்தாள். நாவாய்கள் நகர்ந்த நீர்பரப்பில் வடக்கு வானிலிருந்து தெற்கு நோக்கி களைத்த சிறகுகளுடன் தனித்துச் செல்லும் கடைசி வலசை பறவைகள் போல அவர்கள் இருவரும் நீந்திக்கொண்டே இருந்தனர். மறுபக்கம் குறுங்காட்டில் ஏறி ஈரம் சுட்ட அவளை திரும்பிக் கூட பார்க்காமல் அன்னை துறை நோக்கிச் சென்றாள். செங்கல்லால் கட்டப்பட்டு வண்ணச்சுதையால் அழகூட்டப்பட்ட விதான வளைவுக்கு மேல் அமுதுகலசு சின்னம் பொறிக்கப்பட்டு அஸ்தினபுரியின் கொடி பறந்து கொண்டிருந்தது. ரதசாலையில் வரிசையாக அவிழ்த்து போடப்பட்ட ரதங்கள் காத்திருக்க அப்பால் குதிரைகள் ஆலமரத்து வேர்களில் கட்டப்பட்டு வாயில் கட்டப்பட்ட கூடைகளிலிருந்து கொல்மென்று கொண்டிருந்தன. செம்மன் சாலையிலிருந்து காட்டுக்குள் வளைந்து சென்றது. அதன் வழியாக புழுதிச்சிகை பறக்க ரதங்கள் வந்து நிற்க அவற்றிலிருந்து வணிகர்களும் மறவர்களும் இறங்கி படித்துறைக்கு வந்தனர். அவர்களின் மூட்டைகளை சுமந்தபடி படித்துறைக்கு கொண்டு வந்த ஏவலர்கள் அங்கே கங்கைக்குள் கால் பரப்பி நின்றிருந்த மரத்துறை மீது அவற்றை அடுக்கினர். துறை மேடையை முத்தமிட்டு விலகியும் கொஞ்சிக் கொண்டும் இருந்த படகுகளில் ஏவலர் பொதிகளை ஏற்றும் ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது. கரையிலிருந்து நீரிலிறங்கிய ஆலமரத்து பெருவேர்களில் கட்டப்பட்ட சிறிய படகுகள் முளை குடிக்கும் பன்றிக்குட்டிகள் போல துறையை ஒன்றையொன்று முந்தி முட்டிக்கொண்டிருந்தன. வந்தமரும் நாரைகள் சிறகு முடக்குவது போல பாய்ச்சுருக்கியபடி பெரும் படகுகள் கரையை அணைந்தபோது அப்பால் இருமுரசு மேடைகளில் இருந்தவர்கள் ஒளி எழுப்பினர். கரைகளிலிருந்து ஏவலர் துறை மேடைக்கு நோக்கிச் சென்றனர். அன்னை முன்னால் செல்ல மனமே கண்ணாக மாறி சிகண்டனி பின்தொடர்ந்தாள். துறைமேடைக்கு மிகவும் தள்ளி ஆலமரத்து வேரில் கட்டப்பட்ட தனிப்படகு ஒன்று நீரால் கரை நோக்கி ஒதுக்கப்பட்டு நின்றிருந்தது. மேலே இழந்த ஆலமரக்கிளைகளின் சருகுகளும் பழுத்த இலைகளும் உதிர்ந்து பரவி மட்கி அதன் மூங்கில் வளைவு கூரை மூடப்பட்டிருந்தது. அதன் தீபமுகத்திலும் சிறுமுற்றத்திலும் எல்லாம் சருகுகள் மட்கியிருக்க அணில்கள் மரம் வழியாக கூரை மேல் தாவி கீழே தொற்றி இறங்கி அச்சருகு படலம் மேல் ஓடி விளையாடின. அப்படகில் நீண்ட தாடியும் பித்து ஒளிரும் கண்களுமாக தோணிக்காரன் அமர்ந்திருந்தான். நிருதன் என்னும் அந்த தோணிக்காரன் என்றோ ஒரு நாள் அங்கே வந்த பின் அந்த தோணியிலேயே அமர்ந்து விட்டான் என்றனர் துறையில் வசித்தவர்கள். அவன் யார் எவன் என்ற எவ்வினாவுக்கும் பதில் சொல்லவில்லை. தோணியின் தீபமுகத்தில் கையில் துடுப்புடன் அமர்ந்தபடி செந்நிற சால்வை போல கிடந்த அந்த பாதையையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் எவருக்காகவோ காத்திருப்பதாக நினைத்தனர். நாட்கள் செல்ல செல்ல அவன் சித்தம் கலைந்துவிட்டது என்று அறிந்தனர். சுங்க மேலாளனாகிய சக்கரதன் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பமும் நீரும் கொண்டு கொடுத்தான். கையில் வருவதை உண்டு கங்கை நீரை கொடுத்து அவன் அங்கேயே இருந்தான். இரவும் பகலும் அந்த சாலையை அவன் கண்கள் விழித்து நோக்கி கொண்டிருந்தன. உடல் மெலிந்து பாம்புத்தோல் கொண்டு சடைவிழுந்து கண்கள் குகையாகி பேயுரு கொண்டான். இரவுகளில் தன் சாளரணத்தின் ஊடாக அவனை பார்த்த சுக்கிரதன் இருளில் மின்னும் அவ்விருவிழிகளை கண்டு சித்தலிந்து நோக்கி கொண்டிருந்தான். முதல் நாள் முதற்கணம் அவன் அக்கண்களில் கண்டு திகைத்த அந்த எதிர்பார்ப்பு கற்சிலையில் செதுக்கப்பட்டது போல அப்படியே இருந்தது. அன்னை அஸ்தினபுரிக்கு செல்லும் செம்மன் பாதையை அடைந்து அத்திசை நோக்கி சில கணங்கள் நின்ற பின் திரும்பி நடந்தபோது சிகண்டனி பின்னால் சென்றாள். நெடுந்தொலைவிலேயே அன்னையை கண்டு நிருதன் எழுந்து நின்றான். கைகளை கூப்பியபடி படகிலிருந்து முதல் முறையாக இறங்கி நிலத்திற்கு வந்து பின்னால் நடந்து வந்தான். அவன் நடப்பதைக் கண்டு பின்னால் துறையிலிருந்த சேவகர்களும் அதிகாரிகளும் பெருவியப்புடன் கூடினர். சிகண்டனி முதல் முறையாக அன்னை ஒரு மனிதனை அடையாளம் கொண்டு கொள்வதை கண்டாள். தன் முன் வந்து நின்ற அன்னையின் முன்னால் மண்ணில் அமர்ந்து அவள் பாதங்களை வணங்கினான் நிருதன். அவள் அவன் முன்னால் ஓங்கி நின்றிருந்தாள். பின்பு மெல்ல குனைந்து அவன் தலையை தன் கைகளால் தொட்டாள். அவன் உடல் குறுகியது. சில கணங்களுக்கு பின் அன்னை ஓலமிட்டபடி புதர்காட்டுக்குள் நடந்தாள். சிகண்டனி அவள் பின்னால் ஓடும்போது தன் பின்னால் நிருதனும் வருவதை கண்டாள்.
தழல் நீளம் தொடரும்.